வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இந்தியன் சினிமா நடந்துட்டு இருக்கிற நடக்க போற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்ப தமிழ் சினிமால நிறைய பிக் பட்ஜெட் மூவிஸ் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு, அண்ட் அதே டைம்ல நிறைய மினிமம் பட்ஜெட் மூவிஸும் உருவாகிட்டு இருக்கு. சோ அடுத்ததா தமிழ் சினிமால என்னென்ன மாதிரியான படங்கள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கு, அண்ட் யார் யார் என்னென்ன படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் கடாரம் கொண்டான். ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷன்ல சியான் விக்ரம் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் கடாரம் கொண்டான். அக்ஷரா ஹாசன் இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானல்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லரும் சிங்கிள் டிராக்கும் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. ரொம்ப நாளா ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த படம் ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் தனுஷ் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அசுரன் படத்துல தனுஷ் நடிச்சு முடிச்சிருக்காரு. மஞ்சு வாரியர் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. படத்தோட ட்ரெய்லர் ஜூலை 28 தனுஷோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. வில்லேஜ் பேக்ட்ராப்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை அக்டோபர் 2 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் வரும்னு படத்தோட டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டரா இருக்கிற விஜய் சேதுபதி பல படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த வகையில வெங்கட் கிருஷ்ணா ரோஹன் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்துல அமலா பால் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல தடம் படத்தோட டைரக்டர் மகிழ் திருமேனி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் கம்போஸ் பண்றாரு, அண்ட் படத்தோட ஷூட்டிங் இப்போ ஊட்டியில ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. ஹேஷ்டாக் மணிரத்னம். இந்தியன் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைரக்டரான மணிரத்னம் பொன்னியின் செல்வன் நாவல படமா எடுக்கிறதுக்கான ஒர்க்ஸ்ல இருக்காரு. ரீசெண்டா அவரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டதா ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஆனா அவரு பொன்னியின் செல்வன் ப்ராஜெக்டுக்காக ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல அமிதாப் பச்சன், விக்ரம், ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அமலா பால், சத்யராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் அரவிந்த் சாமி. செக்கச்சிவந்த வானம் படத்துக்கு அப்புறமா அரவிந்த் சாமி கல்லபாட், வணங்காமுடி, சதுரங்க வேட்டை 2, நரகாசுரன் பல படங்களோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில சந்தோஷ் பி ஜெயக்குமார் டைரக்ஷன்ல புலனாய்வு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துல டைரக்டர் அமீரும் ஆக்டர் ஜான் விஜயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. படம் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்பெல்லாம் ஒரு படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லரை தாண்டி மோஷன் போஸ்டர்ஸ், கேரக்டர் இன்ட்ரோஸ், மேக்கிங் வீடியோஸ் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால என்னென்ன மாதிரி சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வைரலா போயிட்டு இருக்குன்னு ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பாக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டரா இருக்கிற யோகி பாபு பல படங்கள்ல காமெடியனாவும் சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஹீரோவாவும் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில சாம் ஆண்டன் டைரக்ஷன்ல யோகி பாபு மெயின் லீட நடிச்சு முடிச்சிருக்கிற குர்கா படத்தோட ஆடியோவை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்காக சிவகார்த்திகேயன், அருண்ராஜா காமராஜ், விக்னேஷ் சிவன் இவங்க எல்லாம் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிவி பிரகாஷ் குமாரும் அருண்ராஜா காமராஜாவும் சாங்ஸ் பாடியிருக்காங்க. ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்கமறு படத்துக்கு அப்புறமா டெபியூட்டன் பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன்ல கோமாளி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு ஜெயம் ரவி. இந்த படத்துக்கு அடுத்ததா ரோமியோ ஜூலியட், போஹன் படங்களை டைரக்ட் பண்ணின லக்ஷ்மண் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. ஹோம் மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, அண்ட் நிதி அகர்வால் ஃபீமேல் லீட நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. இந்த படம் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி உருவாகிறதாவும் படத்தோட ஷூட்டிங்க நாளைக்கு குற்றாலத்துல ஸ்டார்ட் பண்ண போறதாவும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் 20 டேஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டாக் சசிகுமார். கெனடி கிளப், நாடோடிகள் 2, கொம்பு வச்ச சிங்கம் டா, அண்ட் சம் அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ஸ் சசிகுமார் நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா சலீம், சதுரங்க வேட்டை 2 படங்களை டைரக்ட் பண்ணின நிர்மல் குமார் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படத்துல சரத்குமார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் மும்பைல ஃபுல் ஸ்விங்ல நடந்துட்டு இருக்கு. படம் இந்த இயர் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டாக் டெடி. ரஜினிகாந்த் படத்துக்கு அப்புறமா ஆர்யா கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற காப்பான் படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல்லையும், மௌனகுரு படத்தை டைரக்ட் பண்ணின சாந்தகுமார் டைரக்ஷன்ல மகாமுனி படத்துல மெயின் லீட்லயும் நடிச்சு முடிச்சிருக்காரு.
இந்த படங்களுக்கு அடுத்ததா சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷன்ல டெடி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் சாயிஷா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் சென்னையில நடந்து முடிஞ்சிருந்தது. இப்போ இந்த படத்தோட அடுத்த ஸ்கெட்யூல் ஷூட்டிங் அசர்பைஜான்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு டி இமான் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ஹேஷ்டாக் அனுஷ்கா. தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குலா உருவான பாகுமதி படத்துக்கு அப்புறமா அனுஷ்கா பாடி வெயிட் எல்லாம் குறைச்சு தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குலா உருவாகிட்டு இருக்கிற சைலன்ஸ் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல மாதவன், அஞ்சலி, ஷாலினி பாண்டே இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா ஸ்பானிஷ் பிலிம் ஜூலியா சைஸ்ல அனுஷ்கா நடிக்க போறதாவும் இந்த படமும் தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குலா உருவாக போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஜூலியா சைஸ் ரீமேக்ல அனுஷ்கா நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம். இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.